அனைவருக்கும் வணக்கம். சம்ஸ்கிருத பாரதி நடத்தக்கூடிய பரிச்சய பாடத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பாடத்தில் இருக்கக்கூடிய அன்வய கிரமக, அந்த வகையில் ஏழாவது பாடத்தில் இருக்கக்கூடிய அன்வய கிரமக, இது வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் கிராமர் பாயிண்ட்ஸ். அப்படி தான் இந்த அன்வயமும் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ஸ்லோகத்தை படிக்கிறேன். ச ஜகாம வனம் வீரோ रामपाद प्रसादकः गत्वा तु स महात्मानं रामं सत्यपराक्रमं अयाचद् भ्रातरं राम मार्य भाव पुरस्कृतः त्वमेव राजा धर्मज्ञ इति रामं वचो ब्रवीत। इन्नोरु मुरै पडिक्किरेन्। ச ஜகாம வனம் வீரோ ராமபாத பிரசாதகக கத்வா தூ ச மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் அயாச்சத் பிராதரம் ராமமாரிய பாவ புரஸ்கிருதக த்வமேவ ராஜா தர்மஜ்ஞ இதி ராமம் வசோப்ரவீத். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெர்ப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுலையும் வழக்கமாக பண்ணுறது தான், பதவிபாகம் பண்ணுறோம், அன்வயம் பண்ணுறோம், பிரதிபதார்த்தம், தாத்பரியம், கொஞ்சம் டீட்டெயில்டாக. அந்த வகையில் இதில் ஃபஸ்ட்டு வினைச்சொற்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடணும்னா, ஜகாம அப்படிங்கிறது வினைச்சொல். ஜகாம அப்படின்னா வந்து என்னது, போகிறது, சென்றான். அயாச்சத், அயாச்சத் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம், வேண்டி கேட்டுக்கிறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, அல்லது ரொம்ப வற்புறுத்தி மன்றாடுதல்ங்கிறது. அடுத்து அசி அப்படின்னு ஒரு இருக்கு, அதாவது அசினா வந்து இருக்கிறத, அசினா இருந்தால் அப்படிங்கிற ஆளை குறிக்கிற, சாரி இருத்தல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் இங்கே மறைஞ்சிருக்கு. நம்ம அசியூம் பண்ணிக்கணும் பொருளை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு. வெளிப்படையாக அது கொடுக்கப்படலைனாலும் இந்த போயம்ல, இந்த ஸ்லோகத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த அசியை சேர்க்கறதுனால பொருள் வந்து தெளிவாக புரியும். இந்த மாதிரி நம்மளா ஒரு வெர்பை சேர்த்து பொருள் கொள்றதுக்கு பேர் அத்தியாகாரம் அப்படின்னு பேர். ஓகே, அடுத்த நாலாவது வந்து அப்ரவீத். அப்ரவீத் அப்படிங்கிறது வந்து சொன்னான், சொல்றது தான் அப்படிங்கிறது. ஸோ மொத்தம் நாலு வெர்பு வந்து இங்கே எடுத்திருக்கோம். இந்த நாலு வெர்புலையும் நம்ம வந்து எப்படி பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பிரிக்கிறபடி பார்த்தோம்னா, நீங்கள் ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து வார்த்தைகளை வச்சு பிரித்தோம் அப்படின்னா, பிரதமா விபக்தியில் என்னென்ன இருக்கு, இந்த பிரதம விபக்தி பிரிக்கணும் அப்படின்னா பிரவேசக பாடத்திட்டத்தில் புக்குக்கு கடைசி அந்த புக்கோட எல்லா லெசன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் பின்னாடி டேப் டேபிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. ராம சப்தக, குரு சப்தக, சீதா சப்தக, ரமா சப்தக, இதுக்கெல்லாம் எப்படி வந்து விபக்தி ரூபங்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் இதை இங்கே கண்டுபிடிக்க முடியும். ஸோ உங்களுடைய பிரவேச புக்கையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிரதமா விபக்தியில் வந்து எப்படி இருக்கும், ராமபாத பிரசாதக வீரக சக, இதெல்லாம் வந்து பிரதமா விபக்தி. ஆரிய பாவ புரஸ்கிருதக சக தர்மஜக துவம் ராஜா, இதெல்லாமே வந்து எனது பிரதமா விபக்தி தான் இருக்கு. த்வித்தியா விபக்தியில் வனம், ராமம், மகாத்மானம், சத்திய பராக்கிரமம், பிராத்தரம், ராமம், இதெல்லாம். அதே மாதிரி யுக்துவானா கத்வா, கத்வானா போய், அப்பளக்கற்ற போயிட்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ இந்த யுக்துவா வெர்ப் ஃபார்ம்ஸில் வர்றதையும் இங்கே பிரித்து எழுதியிருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் வேற்றுமை வெர்பு படி இப்படி பிரித்தாச்சுன்னா அந்த உருபுகளையுமே வெர்புக்கு ஏற்றபடி நம்ம அதை குரூப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க, நாலு விதமான வெர்பு நாலு வெர்பு பார்த்தோம். ஜகாம, அயாச்சத், அசி, அப்ரவீத். இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த வார்த்தைகளை நாம் போன பாடத்தில் சொல்லியிருக்கிறபடி வார்த்தைகளை வந்து இந்த வெர்பு சார்ந்த சொற்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பிரித்தோம் அப்படின்னா புரியும். ஜகாமங்கிறது வந்து போகிறது யார் போனால், ராம பாத பிரசாதக, ராமனுக்கு வந்து பாதங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தேன். இது வந்து பரதனை பற்றி பேசக்கூடிய ஸ்லோகம். ஸோ அந்த குரூப்பிங்கை நீங்களே பாருங்கன்னு சொல்கிறேன் ப்ராக்டிஸ்க்காக.
அது உங்க புக்லயும் டேப்ல இருக்க மாதிரி இருக்கு. நம்ம அப்படி பார்த்தோம்னா, அப்படி பிரிச்சோம்னா, அதுல இருந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இப்ப ஜகாம வெர்போட சேர்ந்த சொற்கள் வந்து ராமபாத பிரசாதக வீரக சகவனம் ஜகாம. அடுத்தது அயாச்சது, வேண்டி விரும்புறது. ஆரியபாவ புரஸ்கிருதக சக கத்வா து சத்திய பராக்கிரமம் பிராதரம் ராமம் அயாச்சத். அடுத்து அசி, அதோட சேர்ந்து தர்மஜக துவம் ஏவ ராஜா அசி, நீயே ராஜாவா இரு அப்படின்னு பரதம் கேட்பான். ஸோ துவம் ஏவ ராஜா அசி, அதுதான் அந்த அசி நம்ம சேர்த்திருக்கோம். இதி சக ராமம் வச்சக அப்ரவீத். இப்படித்தான் வந்து ராமனிடத்தில் பரதன் வந்து சொன்னான். அப்போ இதுல இருந்து இதனுடைய ஒட்டுமொத்தத்துக்கும் பிரதிபதார்த்தம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரும்? வீரக, இது கிட்டத்தட்ட ஈஸியா புரியுற மாதிரி வார்த்தையா தான் இருக்கு. ராமபாத பிரசாதக அப்படின்னா வந்து ராமபாதத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தவன், அதாவது ராமனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தவன். ஜகாம சென்றான் வனம்னா காட்டுக்கு. ஆரியபாவ புரஸ்கிருதக சக, ஆரியபாவ புரஸ்கிருதக நல்ல ஒழுக்கத்தை கொண்டவன், நல்ல ஒழுக்கத்தை உடையவன். சக கத்வா, அவன் போய் தூ சத்திய பராக்கிரமக பிராத்தரம், சத்திய பராக்கிரமனா இருக்கக்கூடிய, அப்பழுக்கற்ற வீரனாக இருக்கக்கூடிய, மகாத்மானம்னா சிறந்தவன், அப்படி இருக்கக்கூடிய ராமன் பார்த்து சொல்றான். ராமன் அப்படின்லாம் வந்து ராமனை பார்த்து நீ ரொம்ப சிறந்தவன், நீ தான் இந்த அரியணைக்கு உகந்தவன், அதனால திரும்ப கூப்பிடுறதுக்காக பரதன் வந்து ராமனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லி, நீயே தர்மஜ்ஞன், நீ தான் தர்மங்களை எல்லாம் அறிந்தவன், அதனால துவமேவ ராஜா அசி, நீயே ராஜாவாக இரு அப்படின்லாம் வந்து பரதன் வந்து மூத்த சகோதரருக்கு மரியாதை கொடுக்குறான். ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் மூத்த அண்ணன் தாங்கிறது தான் மரபு. நீ தான் அரியணையில அமரணும், தாங்கள் தான் அரியணையில அமரணும்னு சொல்லி அப்ரவீத் சொன்னான். அரியாசனத்துக்கு நீங்க தான் வாரிசுன்னு சொல்லி பரதன் வந்து ராமனை கூப்பிட்டதாக, மறுபடியும் அழைத்ததாக அமையக்கூடியதுதான் இந்த ஸ்லோகம். தன்யவாதக குணமில்லாமக. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல, பட் ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் திரும்ப படிச்சிங்க அப்படின்னா மிக எளிமையா புரியக்கூடியதுதான். தன்யவாதக குணமில்லாமக். மீண்டும் சந்திப்போம்.